இப்பொழுது வந்து எம்சிஏ தான் வந்து நீட் எக்ஸாம் இந்தியாவினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக்கு புற்றீசல் போல வந்துருச்சு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடியவர்கள் வந்து வெறும் பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து மிக தகுதி குறைவாளர்களோடு சேர்த்துக்கிறாங்க. அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணுங்காக வந்து நீட் கொண்டு வந்தாங்க. அந்த இப்போ 2 வருஷம் நீட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள்லாம் இருக்குது, அதை தாண்டி வந்து இப்போ நீட் எக்ஸாம் நீ நடத்துகிறீங்க. ஆனால் இப்போ நீட்டு கொண்டு வந்த அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் வந்து இந்த நீட் எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கடக்காமல் இந்த உலகத்தினுடைய வேறு தேசங்களில் போய் வந்து மருத்துவம் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரையிலும் ஒரு நுழைவுத் தேர்வுமாக இருந்தது. அவர்கள் அதை பாஸ் பண்ணால் தான் வந்து ஹவுஸ்ஜன் ஆக முடியும், பயிற்சி மருத்துவர் ஆக முடியும், அதுக்கு பிறகு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்படி இந்த டெஸ்ட்டே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் தரத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அருகதையே இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த தரம் என்பது மீனிங் இல்லாமல் போயிடுது, நீட்டு கொண்டு வந்து மீனிங் இல்லாமல் போகுது. அடுத்தது வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து இப்பொழுது வந்து கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்திட்டாங்க. 40% சீட்டுக்கு தான் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல், 60% சீட் தனியார் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீட்டில் வந்து இது 100% சீட் இருந்துங்கிறதெல்லாம் இப்போ வந்து டைலூட் ஆகிட்டுருக்கு, நிறுத்து போகுது. ஸோ இப்படி பல குறைபாடுகளோடு இந்த தேசிய மருத்துவக் கழகம் வந்து இப்பொழுது வந்து கொண்டு வரக்கு உண்டான சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக்கிறாங்க. இது வந்து ஒரே வார்த்தையை சொல்லப்போனால் தி ரெமெடி வில் பி ஒர்ஸ் தென் த டிசீஸ். ஒரு நோயை குணப்படுத்துவதற்காக மருந்து ஒன்று கொடுக்குற போது அந்த நோயை காட்டிலும் மருந்து மோசமாக இருந்தால் எப்படி நல்ல விளைவுகள் வராதோ அதுபோல் இதுவும் வந்து ஒரு பெரிய, அதாவது எம்சிஐ ஊழல் படுத்தப்பட்டது, அதுக்கு மாற்றம் வேணும். ஆனால் அதே சமயத்தில் இதுக்கு வந்து ஆழ்ந்த அளவுக்கு வந்து அடிமட்டல ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருக்குது, எல்லா மருத்துவர்கிட்டையும் கருத்து கேட்டு டிஸ்கஷன் பண்ணி மாநில அளவு டிஸ்கஷன் முடிச்சு இந்தியா ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணி ஒரு சரியான ஒரு அமைப்பு, ஊழல் செய்ய முடியாத அமைப்புக்கு ஒன்றை கொண்டு வர்றது தான் சரியாக இருக்க முடியும். அதுவரையிலும் இப்பொழுது வந்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்தால் சரி, இப்பொழுது கூட நிறுத்தி வைப்பதாக சொல்லப்படுது, செலக்ட் கமிட்டிக்கு அறிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தா அது பார்த்தா வித்ரா பண்ணிவிட்டு முழுமையாக மருத்துவரிடத்தில் மருத்துவக் கழகத்தை சீரமைப்பதற்கும் மருத்துவ படி நல்ல மருத்துவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கும் மருத்துவர்களே ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கும் உண்டான எல்லா வசதிகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும்.